ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமூட்டை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 10 கோர்சஸ் இன் இந்தியா 2021. ஸோ இந்த வருஷம் டாப் 10 கோர்சஸ் என்னது இந்தியாவில் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை வந்துட்டு மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி துணுக்குமூட்டை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம என்ன இருக்குதுங்கிறத பார்க்கலாம். ஸோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் வந்துட்டு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் வந்துட்டு எதை நோக்கி தான் போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க வந்துட்டு வேலை வாய்ப்புகள். ஸோ இதை பொறுத்து தான் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ புதுசாக கற்றுக்குறோம் அப்படிங்கிறத விட எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறது எதா தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது படித்தா என்ன வேலை கிடைக்கும், எப்படி ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரே மாதிரியான தாட்டில் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமும் இருக்குது, எல்லாருடைய தாட்டும் அதே மாதிரி தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இதில் இப்போது நீங்கள் வந்துட்டு 12th முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு புதுசாக ஒரு கோர்ஸ் வந்துட்டு ஜாயின் பண்ண போகிறீங்க, காலேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா, எல்லா மாணவர்களுக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழப்பம் அப்படிங்கிறது எப்பயுமே பொதுவாக இருக்கும். நான் வந்துட்டு என்ன படிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பெரும்பாலான மாணவர்கள் சேஃபாக வந்துட்டு ஒரு கோர்ஸு செலக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டை வந்துட்டு ஈஸியாக சூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ஃபீல்டில் வந்துட்டு பெனிஃபிட்டும் இருக்குது, நான் பெனிஃபிட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு கேரியர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு இன்ஜினியரிங் படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மெடிக்கல் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு, ஸோ டாக்டர் ஆகணும், எம்பிபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும். பட் இப்போ இந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ அதனால் அது வந்துட்டு அது ஒரு தடையாகவே என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லலாம். அந்த தடையும் தாண்டி ஜெயிச்சு போய்கிட்டு இருக்கவங்க இருக்க தான் செய்கிறாங்க. பட் இந்த ரெண்டையும் தவிர்த்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஃபீல்டு சூஸ் பண்ணணும், ஒரு ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்துட்டு இல்லாமலே என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காங்க. பெரும்பாலும் வந்துட்டு இன்ஜினியரிங் இல்லை அப்படின்னா மெடிக்கல் அப்படின்னு போகணும் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதை தாண்டி வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை எல்லாமே கலந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம நாட்டில் எந்த டாப் 10 கோர்சஸ் வந்துட்டு இருக்குது, பிரபலமாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ரேண்டமான ஒரு நம்பர்ஸ் தான், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படிங்கிற வரிசைப்படுத்து கிடையாது, ஒரு ரேண்டமான ஒரு நம்பர் தான். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் டிசைனிங் கோர்சஸ், ஸோ இந்த ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த டாப் 10 கோர்சஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்குது. ஸோ இதுக்கான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ ஃபேஷன் ஃபீல்டு அப்படிங்கிறது வந்துட்டு அப்கிரேடிங் ஆகிக்கிட்டே இருக்குது, ட்ரெண்டி ஆகிக்கிட்டே இருக்கோம் நம்ம. ஸோ இந்த டிசைனர் கோர்ஸ் வந்து பார்த்தீங்களா அப்படின்னா எடுத்து நீங்கள் படிக்கலாம். ஸோ அடுத்த ஒரு ஃபீல்டு அப்படின்னு பார்க்கும்போது மாஸ் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேர்னலிசம். ஸோ மாஸ் கம்யூனிகேஷன் அப்புறம் வந்துட்டு ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு, ஸோ இந்த ஜேர்னலிசம்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம், இந்த மாஸ் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேர்னலிசம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ஃபீல்டு. ஸோ இது எப்பயும் போல தான். ஸோ இந்த மெடிக்கல் ஃபீல்டில் நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது இருக்குது, எம்பிபிஎஸ் பிடிஎஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாராமெடிக்கல் கோர்சஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப் 10 கோர்சஸில் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல கோர்ஸு. ஸோ அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது வந்துட்டு நிறைய பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஹோட்டல்ஸ் புதுசாக என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சார்ந்த ஸ்டடீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப் 10 கோர்சஸில் வந்துட்டு இருக்குது இப்போது நம்ம இந்தியாவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிகாம், பிகாமில் முக்கியமாக வந்துட்டு சிஏ கோர்ஸ், இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு ஆடிட்டிங் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுக்கான மவுஸ் எப்பயுமே குறையாது. ஸோ அந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப் 10 கோர்சஸில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி ஃபீல்டு. ஸோ இந்த சைக்காலஜி ஃபீல்டு அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு நிறையா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து என்ன செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னா படிச்சுட்ருக்காங்க, ஒரு ஆர்வமாக இருக்கட்டும் இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா ஃபீல்டுலேயும் வந்துட்டு சைக்காலஜி சைக்காட்ரிக் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு இருக்குது.
ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு டாப் டென் கோர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லா லா கோர்சஸ். ஸோ பிஎல் பண்ணுறது, எல்எல்பி பண்ணுறது, ஸோ இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடியது தான். ஸோ நம்ம வந்துட்டு லா படித்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், வக்கீலாகலாம், ஒரு லீகல் அட்வைசர் ஆகலாம். ஸோ இந்த மாதிரியான இது இருக்குது. கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வரலாம். ஸோ இந்த லா கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப் டென் கோர்சஸில் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த எஜுகேஷனில் வந்துட்டு பார்த்தேன் டீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இப்போ நான் நார்மலாக வந்துட்டு ஒரு யூஜி, ஒரு பிஎஸ்சி டிகிரி பண்ணுறேன், ஒரு பிஏ டிகிரி பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சேஃபான ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் ஃபீல்டு, பிஎட் பண்ணுறது, எம்எட் பண்ணுறது, இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்ஃபில், ஒரு பிஹெச்டி, ஸோ அந்த மாதிரி பண்ணி அந்த டீச்சிங் ஃபீல்டில் போகிறது அப்படிங்கிறது ஒரு சேஃப்டியான ஒரு ஜாப். அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப் கோர்சஸில் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டூரிசம் மேனேஜ்மெண்ட். ஸோ டூர் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு ரொம்ப ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டூரிசம் அப்படிங்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டை. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் டூரிசம் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா அதுக்கான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இப்போ இருக்குது. ஸோ இந்த பீரியடில் வேணால் வந்துட்டு டூர் அப்படிங்கிறது வேணால் கம்மியாக இருக்கலாம் இந்த கொரோனா பீரியடில், பட் ஆனால் அதை தாண்டி வந்துட்டு நம்ம டூரிசம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த டூரிசம் சார்ந்த இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப் டென் கோர்சஸில் இருக்குது. ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபைன் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், ஃபைன் ஆர்ட்ஸ் ஃபீல்டு. இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு போகும்போது பெயிண்டிங்கு, டான்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கல்ப்சர் மேக்கிங்கு, அதுக்கப்புறம் பொயட்ரி, மியூசிக், ஆர்கிடெக்சர். ஸோ இந்த ஃபீல்டுலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்துட்டு பெரிய கம்பெனிஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள் இருக்குது, இல்லை நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கலாம். ஸோ இது நம்ம டாப் டென் கோர்சஸில் வந்துட்டு இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைன் ஆர்ட்ஸு டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இப்படி இப்போ நம்ம நாட்டில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு 10 கோர்சஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதையும் தாண்டி உங்களுக்கு வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு தொண்ணுக்குமூட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.